வெல்கம் டு இன்ஸ்டன்ட் ரெசிபீஸ் தமிழ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க, இப்போ நம்ம வந்து ஒரு பால் சேமியா இல்லைனா ஸ்வீட் சேமியா, ரெண்டில் ஏதாவது ஒரு நேம் எடுத்துக்கலாம், ஆனால் ரெண்டுமே பொருந்தும், பால் சேமியா ஸ்வீட் சேமியா. ஓகே, இது எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் வந்து இந்த வெர்மிசலி ரோஸ்டட் அப்படிங்கிற இந்த சேமியா எடுத்திருக்கேன். நான் ரோஸ்டட் பண்ணது எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா நம்ம வந்து ரோஸ்டட் இல்லாமல் கூட நம்ம எடுத்துக்கலாம். இது பாருங்கள், இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கும், இந்த மாதிரி இருக்கிறத எடுத்துக்கோங்க. அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாம்பினோ வேறு கம்பெனி கிடைச்சாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க, ஆனால் இந்த மாதிரி உடச்சு உடச்சி இருக்கிறதா பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் ஆல்ங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க, இப்போ நம்ம பால் சேமியா ஸ்வீட் சேமியா எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன், அதில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன், நல்லா கொதிக்கணும் தண்ணி. சிம்மில் வச்சுருக்கேன், இப்போ நம்ம சேமியாவை ஆட் பண்ணிக்கிறோம். அடுப்பை கூட்டி வச்சுக்கோங்க, தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ இந்த சேமியாவை நம்ம ஒரு மொத்தமாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எடுத்து சேர்க்கணும். இப்படி தான் எடுத்து எடுத்து போடணும். மொத்தமாக அப்படியே தட்டணும்னா கட்டி கட்டியாக ஆயிரும். அப்பப்போ இடையில இந்த கரண்டியை வச்சு இப்படி கிண்டி கிண்டி விடுங்க, ஏன்னா சேமியாவில் ஒன்று சேர்ந்துடும். இந்த மாதிரி தான் போடணும், கையில் எடுத்து இந்த மாதிரி போடணும். அப்பப்போ இடையில கிண்டி விட்டுருங்க, ஏன்னா அப்படியே ஒன்று சேர்ந்து ஒட்டிக்கிறோம். அப்படியே இது கொஞ்சம் வேகட்டும். இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். இதை மாதிரி எடுத்துக்கோங்க, இதை வந்து சுற்றி ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த இதில், ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒட்டிக்கிறோம் சேமியா, அதனால் இதில் சுற்றி ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்மெல்லே இல்லாத ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு சேமியா வந்து வெந்துருச்சு. இந்த பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துரும், தண்ணியே சுத்தமாக இருக்காது பாருங்கள், ஃபுல்லாக இதாகிடுச்சு. இந்த பாருங்கள் சேமியா வந்து ஒன்று எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பாருங்கள், கையில் நசுங்கினா இந்த மாதிரி நசுங்கணும், தெரியுதா? இந்த மாதிரி நசுங்கணும். வெந்துருச்சு, இப்போ நம்ம தூக்கி வடிச்சிருவோம். வடிக்கும்போது நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டிப்ஸ் இருக்குது, அந்த டிப்ஸை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம வடிச்சிருவோம், இதில் இதை தூக்கி வடிச்சிருவோம். அந்த இதில் இதை நான் வந்து வடிச்சிட்டேன், அதில் அந்த இதில் கீழே அடியில் ஒரு பாத்திரம் வச்சு வடிச்சிட்டேன். இப்போ இதில் இருக்கு பாருங்கள், இப்போ அது வந்து நம்ம சூடாக இருக்குது, சூடாக இருந்து அந்த தண்ணியெல்லாம் இது பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஒரு பச்சை தண்ணி, அதாவது நார்மல் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நார்மல் வாட்டர் ஆட் பண்ணி அது மேலே அப்படியே சுற்றி ஊற்றி விட்டுருங்க. இங்கே பாருங்கள், இப்போ நான் அது வடிச்சிட்டேன். அதில் இப்போ வந்து நார்மல் வாட்டர் நம்ம ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் அப்படியே சுற்றி ஊற்றி விட்டுருவோம். ஏன்னா வந்து கட்டி கட்டியே ஆகாது, சேமியா அப்படியே முழுசு முழுசாக இருக்கும், நம்ம சாப்பிட போதும் நல்லாயிருக்கும். நல்லா சுற்றி இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி நம்ம ஒரு டம்ளர் கூட நம்ம நல்லா ஊற்றி, ஒரு டம்ளர் கூட நல்லா தண்ணி ஊற்றி நல்லா சுற்றி அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிடும். நல்லா ஊற்றி விட்டோம், அப்படியே இருக்கட்டும். நம்ம இந்த இதில் கூட நம்ம மாற்றி வச்சுருவோம். இப்போ நம்ம சேமியாவை வடிச்சிட்டோம். அடுத்து வந்து அடுப்பில் வந்து ஒரு சின்ன தட்கா பேன் வச்சுருக்கேன், அந்த சின்ன பேனு நம்ம தாளிக்கிற கரண்டி வச்சுருக்கேன். கசகசா எடுத்திருக்கேன். இந்த கசகசாவை நம்ம லைட்டாக, அதாவது ட்ரை பேனில் தான் நம்ம வந்து வறுக்கணும், எதுவும் ஊற்றக்கூடாது, நெய் எதுவும் ஊற்றக்கூடாது. ட்ரை பேனில் இதை வந்து ஓரளவு கொஞ்சம் ஒரு, இப்போ மூணு பேர் இருக்கீங்க அப்படின்னா ஒரு மூணு ஸ்பூன், கரெக்டாக மூணு ஸ்பூன் நிறைய வர மாதிரி போட்டு லைட்டாக வறுத்துக்குருவோம். கசகசா அடிக்கடி சேர்த்துக்கோங்க உணவில், வயிற்று புண்ணு இதெல்லாம் ஆற்றுவோம் உங்களுக்கு. இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் நீங்கள் எடுத்துக்கிறலாம், ரொம்ப நல்லாயிருக்கும், ஃபுல்ஃபில்லாக இருக்கும். என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணி சாப்பிடணுங்கிறது உங்களுக்கு புரியும், அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த இப்போ நம்ம இந்த கசகசா வந்து ஒரு நான் மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன்.
கசகசா வந்து பார்த்தீங்கன்னா வயிற்று புண்ணு இதெல்லாம் ஆற்றும், அதனால் குழந்தைங்களுக்கும் கொடுங்க. லைட்டாக வறுத்துக்கிறணும், கொஞ்சம் லைட்டாக வதக்கினதோட போதும், கொஞ்சம் நிறம் மாறினதோடு அப்படியே இப்படி ட்ரையாக கொஞ்சம் வதக்கும் போது கொஞ்சம் நல்லா இருக்கும். பச்சையாக போடுறதுக்கு இப்படி கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு போட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். தான் எனக்கு வதங்கிருச்சு, நான் இதில் கொட்டிடுறேன், தட்டில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம அடுத்து தட்டில் போட்டு வச்சிட்டேன் கசகசாவை தட்டில் ஆட் பண்ணிட்டோம். இந்த பாருங்கள் இந்த மாதிரி தான் வதக்கணும். இப்போ நம்ம அந்த அதே பேன்லேயே நம்ம வந்து ஒரு 4 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறோம். நாலு ஸ்பூன் கீ ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துருக்கோம். முந்திரி பருப்பு கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம இது நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், இன்னொன்று வயிறு ஃபுல்ஃபில்லாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஒரே இட்லி தோசை அதே மாதிரி செய்கிறதுக்கு இந்த மாதிரி சேமியா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. பா ஸ்வீட் சேமியா தானே இது, ஸ்வீட் போட்டு தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ கொஞ்சம் வதங்கிருச்சு, இப்போ நம்ம கிஸ்மிஸ் ஆட் பண்ணிக்கிடுவோம். கிஸ்மிஸ் ஆட் பண்ணிட்டோம், அதை நல்லா வெளியிலே நல்லா வதக்கிடுவோம். நம்ம போட்ட கிஸ்மிஸ் எல்லாம் எப்படி புசு புஷுன்னு வந்திருக்குன்னு பார்த்தீங்களா. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ நம்ம சேமியாவை எடுத்து வச்சுக்கிடுவோம். ஃபஸ்ட்டு இது உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ் இது. இப்போ நம்ம சேமியா வச்சுட்டோம், வச்சுட்டு கொஞ்சம் போல் கசகசா ஆட் பண்ணிக்கிடுவோம். அடுத்து நட்ஸு, நட்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டோம். அடுத்தது பால். நான் வந்து பசும்பால் தான் எடுத்திருக்கேன், நீங்கள் பாக்கெட் பால் கிடச்சா பாக்கெட் பால் எடுத்துக்கோங்க, நான் பசும்பால் ஆட் பண்ணிக்கிறேன். பால் ஆட் பண்ணிட்டோம். நான் வந்து ஒயிட் சுகர் தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு ப்ரௌன் சுகர் போட்டால் பிடிக்கும் அப்படின்னா ப்ரௌன் சுகர் போட்டுக்கோங்க, நான் ஒயிட் சுகர் தான் ஆட் பண்ணுறேன். ஒயிட் சுகர் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் ஒரு நாட்டு வாழைப்பழம் எடுத்திருக்கேன், அதை இதில் கட் பண்ணி போட்டுருவோம். வாழைப்பழம் போடுங்க, சூப்பராக இருக்கும். நாட்டுப்பழம் போடுங்க, நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதை அப்படியே பிசைஞ்சு சாப்பிட வேண்டியதான். இதே மாதிரி அளவுகளோடு இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுக்கிறான், ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு, அதாவது உடம்பில் தெம்பே இல்லை, உடம்பெல்லாம் ரொம்ப மெலிஞ்சு போய் இருக்காங்க அப்படின்னா இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்து எடுங்க. மூணு நாள் எடுங்க, வாரத்தில் மூணு நாள் இந்த மாதிரி எடுங்க. இது நல்ல வெயிட் வந்து நல்ல இன்க்ரீஸ் ஆகும், நல்லா வந்து என்ன சொல்கிறது உடம்பில் நல்ல ஆரோக்கியமாக நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க. ஏன்னா நட்ஸு நம்ம வாழைப்பழம் இந்த பால் கசகசா இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், வயிறும் ஃபுல்ஃபில்லாக இருக்கும். அதனால் வந்து இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், வீட்டில் சாப்பிட்டு பாருங்கள், செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.